ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வாட் நெக்ஸ்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எப்படியும் முன்னாடி நாள் வரைக்கும் படிக்க போறதே கிடையாது. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்கறத தான் மைண்ட்ல ஏத்தி வச்சுட்டு கடைசியா எக்ஸாம் எழுதுவோம். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கடைசி நேரத்துல சொல்லி கொடுக்கறது நமக்கு மறக்கவே மறக்காது இல்லையா? அந்த மாதிரி நீங்க சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடான பர்சனா இருந்தா, நிறைய நிறைய செமினார்ஸ் அட்டன் பண்ற மாதிரி, நிறைய பேருக்கு சொல்லி தர மாதிரி, எல்லாருக்கு முன்னாடியும் பேசுறதுல எல்லாமே நீங்க ரொம்ப விருப்பத்தோட இருந்தா, சொல்லி கொடுக்கதே உங்களோட ப்ரொஃபஷனலா வச்சிருந்தீங்கன்னா, அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். சோ எஸ், டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கான படிப்பை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ சிபிஎஸ்இ அப்படின்னு சொல்லப்பட சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், இதை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி இருந்த ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன், அப்புறம் இப்ப இருக்கிற சமச்சீர் கல்வி, இதை எல்லாத்தை விட ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்டா படிக்கிறவங்க தான் சிபிஎஸ்இ. ரொம்ப அட்வான்ஸ்டாவே படிப்பாங்க. இந்த சிபிஎஸ்இக்கு புக்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்சிஇஆர்டி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான். என்சிஇஆர்டி அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா, இந்த இயர் ஆஃப் 1961 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ இந்தியா ஃபுல்லா ஒரு ஸ்டாண்டர்டான சிபிஎஸ்இ சிலபஸ்க்கு புக்ஸ் ஆஃபர் பண்ற இந்த என்சிஇஆர்டி, இவங்க தான் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. சோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேர் என்ன அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, NCERT CEE, அதாவது நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். சோ இந்த எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்றது, எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, இந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆயிட்டா என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் இருக்கு, எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கு இந்தியா ஃபுல்லா, எங்க போய் படிச்சா வேல்யூபிளா இருக்கும் அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ ஓகே கைஸ், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுனா காலேஜஸ் எங்கெங்க இருக்குங்கிறத பத்தி நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ இந்தியா ஃபுல்லா இதுக்கான காலேஜஸ் மொத்தமா 6 லொகேஷன்ல இருக்கு. அதெல்லாம் எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா, மைசூர், ஹரியானா, மேகாலயா, போபால், டெல்லி, புவனேஸ்வர்லாம் இருக்கு. சோ பிஃபோர் தட், இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பேஜ் இதுதாங்க உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய பேஜ். இப்போ நம்ம ஒவ்வொரு காலேஜ்லயும் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கோர்சஸ் என்ன மாதிரியான கோர்சஸ், என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்கும், அந்த கோர்ஸ் படிச்சா எப்படி போகலாங்கிறத பத்தி தெளிவா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அந்த இதுல பாத்தீங்கன்னா, ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அஜ்மர்ல இருக்க காலேஜை பத்தி பார்ப்போம். சோ இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிஎட், எம்எட், பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் போபால்ல பாத்தீங்கன்னா, பிஎட், எம்எட், பிஎட், எம்எட் இன்டெகிரேட்டட், பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் இதெல்லாம் இருக்கு. அடுத்ததா புவனேஸ்வர்ல இருக்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா, இங்கேயும் பிஎட், எம்எட், பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎடும் ஆஃபர் பண்றாங்க. அடுத்தபடியா மேகாலயா இருக்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா, பிஎட் கோர்ஸ் மட்டும்தான் இங்க ஆஃபர் பண்றாங்க. அடுத்தபடியா ஹரியானாவில பாத்தீங்கன்னா, பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட் மட்டுமே ஆஃபர் பண்றாங்க. அடுத்தபடியா மைசூர்ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா, ரெகுலர் கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ்னு இருக்கும். சோ ஆன்லைன் கோர்சஸ்க்கு நாங்க லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரெகுலர் கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா, பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட், எம்எஸ்சி பிஎட், பிஎட், எம்எட் இதெல்லாம் ஆஃபர் பண்றாங்க. சரி ஓகேங்க, இவ்வளவு நேரம் நம்ம பிஎட், எம்எட், பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அப்படின்னா என்னங்கிறது, பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணணும் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னு தெரியாது. சோ அப்படின்னா என்னங்கிற விஷயத்த நான் இப்ப சொல்லிடுறேன். பிஎஸ்சி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வரும்போது, சயின்ஸ் ரிகார்டிங் தான் நீங்க போக முடியும். லைக் அது ஒரு பிஎஸ்சி பாட்னியா இருக்கலாம், பிஎஸ்சி ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி சயின்ஸ் ரிகார்டிங் நீங்க போறது தான் பிஎஸ்சி சொல்லுவாங்க. சோ பிஎஸ்சிக்கு அப்புறம் வர்றது நீங்க எடுக்கிறது தான், லைக் வாட் எவர் இருக்கலாம், பாட்னி, ஜுவாலஜி அந்த மாதிரி சொல்லுவாங்க. பிஎட் அப்படின்னு வரும்போது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎட் இதை நார்மலாகவே படிக்கிறவங்க வந்து டைரக்டா டீச்சர் ட்ரைனிங் போறதா தான் சொல்லுவாங்க. ஸோ பிஎட்ங்கிறது யூஸ்வலா ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ் சொல்லுவாங்க. பிஎஸ்சி அப்படிங்கிறது யூஸ்வலா ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ்ல வரப்படுது. ஸோ இப்போ இது இன்டெகிரேட்டட் கோர்ஸ். பிஎஸ்சி பிஎட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம்னா, இது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ். இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு காலேஜ்ல சேர்றீங்கன்னா, பிஎஸ்சின்னு ஒரு காலேஜ்ல சேர்றீங்கன்னா, 3 இயர்ஸ் மட்டும் அந்த காலேஜ்ல படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க மாஸ்டர்ஸ் படிக்கிற மாதிரி, லைக் அதுக்கப்புறம் எம்எஸ்சி படிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா, அதே காலேஜ்ல
இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் படிக்கலாம், இல்லை வேறு காலேஜுக்கும் போய் படிக்கிறதுனா படிக்கலாம். பட் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் பிஎஸ்சி பிஎட் அப்படின்னு வந்துச்சுன்னா லைக் உங்களோட பிஎஸ்சி ப்ரோக்ராம் அண்ட் பிஎட் ப்ரோக்ராம் ரெண்டுத்தையும் சேர்த்து 4 வருஷத்துக்கு நீங்கள் ஒரே காலேஜ் ஒரே கோர்ஸில் படித்து முடிக்கிற மாதிரி வரும். ஸோ இன்டெகிரேட்டட் கோர்ஸுங்கிறதுனால உங்களுக்கு இங்கே வந்து 4 இயர்ஸ்க்கு மட்டுமே ஆஃபர் பண்ணுறாங்க. இதுதாங்க பிஎஸ்சி பிஎட் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ பிஏ பிஎட் அப்படின்னு வர்றது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிஏனா. ஸோ ஆர்ட்ஸ்ன்னு வரும்போது ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி அந்த மாதிரி நிறையா படிப்பாங்க, ஆர்ட்ஸுங்கிறதுலே நிறையா வரும். ஸோ பிஏ பிஎட்ன்னு வரும்போது இதுவும் ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் தான், தட் இஸ் 4 இயர்ஸ் கோர்ஸ். நீங்கள் பிஏவும் படிக்கிற மாதிரி இருக்கும், பிஎடும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிஏ பிஎட்னு வரும்போது நீங்கள் டேரெக்டாக 4 இயர்ஸ் படித்து டேரெக்டாக அப்படி நீங்கள் உங்களோட டீச்சர் ட்ரைனிங்க்கு போகிற மாதிரி வரும். கோர்சஸ் எல்லாம் என்னென்னங்கிறது இப்போ நம்ம ஓரளவுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த கோர்சஸ்க்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்க்கலாம். பிஎட் பிஎடுங்கிறது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். இந்த பிஎட்க்கு நீங்கள் ஒரு யூஜி டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்க வேண்டும். அந்த யூஜி டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் வந்து 50% ஆஃப் மார்க் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். ஃபார் எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு 45% மார்க் இருந்தாலும் ஓகே தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிஏ பிஎட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ், 4 இயர்ஸ் ஆஃப் கோர்ஸ். இது வந்து டேரெக்டாக நீங்கள் +2 முடிச்சிருந்தாலே போதும், டேரெக்டாக வந்துடலாம். ஸோ இதுவும் அப்படி தான், ஜென்ரல் கேட்டகரிக்கு 50% மார்க் இருந்தால் போதுமானது, அண்ட் எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு 45% மார்க் இருந்தால் போதுமானது. இது உங்களோட +2 வந்து நீங்கள் 2018-19 அப்புறம் 2020 நீங்கள் +2 முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி பிஎட். பிஎஸ்சி பிஎஸ்சினாலே பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். ஸோ இங்கே நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கணும்னாலும் சயின்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும், தட் இஸ் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதெல்லாம் பிசிஎம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா. பிசிஎம்ங்கிறது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸுங்கிறது, அண்ட் சிபிஇசட்னு இருக்கும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி பாட்டி ஸுவாலஜின்னு அர்த்தம், அண்ட் பிசிபின்னு இருக்கும் அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிங்கிறது தான் அர்த்தம். இதுவும் ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் தான், அண்ட் இதுக்கும் +2 நீங்க 50% இருக்கணும், அண்ட் எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு 45% இருக்கணும், அண்ட் நீங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் 2018-19-20 பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட்ஸா மட்டுமே தான் இருக்கணும். அடுத்து எம்எட் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், இதுக்கு நீங்க ஒரு யூஜி டிகிரி கண்டிப்பா முடிச்சிருக்கணும், அண்ட் அந்த ஒரு யூஜி டிகிரி வந்து ஒரு யூஜி டிகிரி தான் படிச்சிருக்கணுமானா அப்படி கிடையாது. நீங்கள் எத்தனை யூஜி டிகிரினாலும் படிச்சிருக்கலாம், இல்லை எத்தனை டிகிரிஸ்னாலும் படிச்சிருக்கலாம், பட் உங்களோட அதில் ஒரு யூஜி டிகிரி கண்டிப்பாக பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷனில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷனுக்கு நீங்கள் குவாலிஃபைடாக இருக்க முடியும். அண்ட் அந்த பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன்லையும் 50% ஜென்ரல் கேட்டகரிக்கும் அண்ட் 45% எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கும் ஒதுக்கப்படுது. அண்ட் அடுத்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன், இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட +2 லெவலில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிருந்தால் போதுமானது, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள். அடுத்து ரிசர்வேஷன் பாலிசி பத்தி பார்க்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 5% சீட்டும், ஓபிசி கேட்டகரிக்கு 27% சீட்டும், எஸ்டி கேட்டகரிக்கு 7.5% சீட்டும், அண்ட் எஸ்சி கேட்டகரிக்கு 15% சீட்டும் ஒதுக்கப்படுது. ஓபிசி கேட்டகரியில நான் கிரீமி லேயர்ல இருக்கிறவங்க, நீங்க நான் கிரீமி லேயர் பர்சன் கிடையாது அப்படிங்கிற பேர்ல ஒரு சர்டிபிகேட்டை அட்டாச் பண்ணி கொடுக்க வேண்டியது கண்டிப்பா இதுல அவசியம். அடுத்தது உங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர்ஸ் பார்க்கலாம். அதாவது நீங்கள் உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை எந்த இடத்துல போய் எழுதணுங்கிறத இங்கே பார்க்கலாம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டுத்துக்குமே சேர்த்து சென்னையில் மட்டும்தான் இடம் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹைதராபாத்தில் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து நம்ம கிட்ட வேற எந்த இடத்துல சென்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கு. மற்றபடி நீங்கள் வேற ஸ்டேட்டில் பிலாங் ஆன ஒரு பர்சனாக இருந்தால் நாங்கள் இந்த சென்டருக்கான PDF-ஐ கீழே டெஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸை பார்க்கலாம். இந்த சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா குரூப் ஏபிசின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, பிஎஸ்சி பிஎட் பிஏ பிஎட் எம்எஸ்சி பிஎட் இதெல்லாமே குரூப் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிஎட் மட்டும் குரூப் பினும் அண்ட் எம்எட் மட்டும் குரூப் சினும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட இன்டெகிரேட்டட் கோர்ஸ் நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் நார்மலாகவே ஒரு +2 எலிஜிபிளான பர்சனாக இருந்தால் போதும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இன்டெகிரேட்டட் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்கள் +2 லெவலில் இருந்தால் தான் க்வெஸ்சன்ஸும் கேட்கப்படும். பிஎட் அண்ட் எம்எட்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உங்களோட கிராஜுவேஷன் லெவலில் வரைக்கும் க்வெஸ்சன்ஸ் கேட்கப்படும். இது எல்லாத்தையும் தகர்த்து காமனான சில க்வெஸ்சன்ஸும் உங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்கப்படும், லைக் ரீஅரேஞ்சிங் த சென்டென்ஸ், காம்ப்ரிஹென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் த எவாலுவேட் மீனிங் ஆஃப் த கிவன் ஃப்ரேசஸ், இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கப்படும். அப்புறம் ரீசனிங் எல்லாம் கேட்கப்படும். ரீசனிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா
லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் லெட்டர் சீரியஸ், ஆட் ஒன் அவுட், மிஸிங் நம்பர்ஸ், இந்த மாதிரி ரீசனிங் அப்படின்னு என்னன்னு தெரியலனா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அதுக்கான ஆன்சர்ஸும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூடும் கேக்குறாங்க. லைக் உங்களுக்கு டீச்சிங்ல வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, டீச்சிங்லாம் எப்படி இருக்கும், நீங்க எப்படி டீச்சிங்க பாக்குறீங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்கப்படும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல ஒவ்வொரு கேள்விக்கும் 2 மார்க் இருக்கு, ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் -0.5 மார்க் இருக்கு. அண்ட் சோ உங்களோட எக்ஸாம்க்கு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 80 க்வெஸ்சன்ஸ் வரும். டியூரேஷன் ஆஃப் யுவர் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா 120 மினிட்ஸ் வரும். அடுத்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். எந்தெந்த கோர்சஸ் எத்தனை எத்தனை வருஷங்கிறத எல்லாம் இங்க தனித்தனியா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த கோர்சஸ் எல்லாமே நீங்க யூஸ்வலா என்னென்ன கோர்ஸ் எலிஜிபிளா இருக்கணுங்கிறதையும் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஒண்ணும் தனித்தனியா நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ தட் உங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஃபீஸ பத்தி பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கும் 1000 ரூபீஸ் ஆகும், எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ்க்கு 500 ரூபீஸ் ஆகும், பர்சன் வித் டிசேபிள்க்கு பாத்தீங்கன்னா 500 ரூபீஸ் ஆகும். இந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்ஸ் தாங்க. அடுத்து நீங்க ஒன்ஸ் உங்களோட பேமெண்ட் எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கும் சரி, அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி உங்களை அடுத்து காலேஜுக்கு கூப்பிட்டாங்கன்னா அப்பவும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபர்தரா உங்களுக்கு யூஸ் ஆகும். சோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான ஹால் டிக்கெட்ங்கிறது 12 May 2020 இருந்து 23 May 2020 வரைக்கும் இதுக்கான அட்மிட் கார்டு உங்களுக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். சோ இதுக்கான எக்ஸாமினேஷன் என்னைக்கு நடைபெறும்னு பாத்தீங்கன்னா 24 May 2020 அன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணதுக்கான எக்ஸாமினேஷன் நடக்கும். அடுத்து ஃபைனலா நீங்க எழுதின எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா பிஎட் எம்எட் இந்த கோர்ஸ்க்கு மட்டும் 10th July 2020 அப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு கோர்ஸ் தவிர்த்து மத்த எல்லா கோர்ஸ்க்கும் 5th July 2020 அன்னைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. சோ ஓகே கைஸ், அடுத்து நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்க்கு மட்டும் தனியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு தனியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கான ஹாஸ்டல் ஃபீ பாத்தீங்கன்னா 4000 ரூபீஸ் ஆகுது, மெஸ் அட்வான்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா 13000 ரூபீஸ் ஆகுது, பாய்ஸ்க்கான மெஸ் அட்வான்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா 15000 ரூபீஸ் ஆகுது. சோ டோட்டலா 17000 ரூபீஸ் கேர்ள்ஸ்க்கு ஆகுது, பாய்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 19000 ரூபீஸ் ஆகுது, 15000 அவங்களோட மெஸ் அட்வான்ஸ் ஃபீஸும் பிளஸ் அது போக ஹாஸ்டல் ஃபீயும் சேர்த்து 19000 ரூபீஸ் பாய்ஸ்க்கு ஆகுது. இது எல்லாத்தையும் தகர்த்து காஷன் மணி டெபாசிட்க்கு 100 ரூபீஸ், 1000 ரூபீஸ், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் செல்க்கு 100 ரூபீஸ், லெபோரேட்டரிக்கு 500 ரூபீஸ் என்னும் ஆல் ஓவரா ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் அரௌண்ட் 40000 கிட்ட ஆகும். இது எந்த கோர்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎட். இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு கோர்ஸ்க்கு ஒவ்வொரு விதமா டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறத கீழே இருக்க நாங்கள் லிங்க்ல கொடுத்துருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக எங்களுக்கு சில கோர்சஸ்க்கான பழைய க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த காலேஜ் பற்றி நாங்கள் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் நாங்கள் சொல்லணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, இல்லை வேற ஏதாவது கோர்சஸ் பற்றி நாங்கள் சொல்லணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நாங்கள் மறக்காம உங்களுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். ஸோ டீச்சிங்கிறது உண்மையாகவே ஒரு ரொம்ப நல்ல வேலைங்க. காலையில் 10 மணிக்கு நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பித்து சாயங்காலம் 5 மணிக்கு நீங்கள் முடித்தா போதும். உண்மையாக டீச்சிங் ஒரு ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸான லைஃப்பை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி டெய்லி உங்களோட நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அப்டேட் பண்ண நாலேஜை இன்னும் 10 பேருக்கு 100 பேருக்கு ஷேர் பண்ணும் போது அது என்றைக்கும் மறக்காத மாதிரியும் இருக்கும். ஸோ டீச்சிங்கிறது உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மாதிரியான ஒரு சூப்பரான காலேஜில் கிடச்சா ரொம்ப நல்லாவே ஷைன் ஆகலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.